ప్రజాణం భూతగణాదిశివిదం గవిత్రజం భూతపరక్షారవక్షితం ఉమాసుతం శోక వినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం షడాటనం కుంకుమరక్తవర్ణం హామతిం దివ్యమయూరవాహనం రుద్రసూర్ణం సురసన్యనాథం గుహం షడాహం శరణం ప్రపత్తే వేల్వేల్ మురుగ వెల్ మురుగను కరహరోకరా. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். ஒவ்வொரு அனுதினமும் நம்ம சில காரியங்களை பண்ணும்பொழுது இன்றைய தினம் எனக்கு ஒரு வெற்றிகரமான தினமாக மாறணும், இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான பலன்களாக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி வெற்றிகரமான தினத்தில் இருக்கும்போது ஒரு சமயம் ஒரு பெரிய மரத்துக்கும் சின்ன மரத்துக்கும் ஒரு விதமான சண்டைகள் இருந்துதான். இந்த பெரிய மரம் சொல்லித்தான் நான் வந்து எல்லாத்துக்கும் நிழலை கொடுத்துட்டுருக்கேன், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா எங்கிட்டேருந்து வரக்கூடிய பழங்கள் தான் எல்லாருமே சாப்பிட்டுருக்கேன், இந்த உலகத்துக்கு நன்மையே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான். அந்த செடி சொல்லித்தான் நான் வந்து இல்லாத இடமே கிடையாது, ஏன்னா நீயாவது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்டருந்து வரக்கூடிய பொருட்கள் தான் நீ கொடுத்துட்டுருக்க, ஆனால் நான் அப்படி இல்லை, என்னுடைய இலையே மருத்துவ குணம் கொண்டது தான், என்னை கொண்டு போய் கீரையாக வச்சு சாப்பிடுவா, நேராக பார்த்துட்டேன்னா அவளுக்கு மூளைக்கு போய் நான் நிறைய சக்தியை கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான். அப்போது இந்த பெரிய மரம் சொல்லித்தான் நீ டெய்லி போயிடுவேன் இறந்துடுவேன், ஆனால் நான் அப்படி கிடையாது, இருந்திருந்து அடுத்தடுத்த விஷயத்தை நம்ம பார்த்து கொடுத்துட்டுருப்பேன்னு சொல்லித்தான். இந்த சின்ன கீரை இது சொல்லித்தான் நான் போனாலும் அதே இடத்துல என்னுடைய திருப்பி இன்னொரு உருவம் வந்துடும், எங்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் துளசி இதெல்லாம் பார்த்துட்டேன்னா ஒரு இடத்துல வந்துடுத்துனா அப்படியே எல்லா இடங்கள்லையும் துளசி வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசியில் பகவான்கிட்ட ரெண்டு பேரும் போய் கேட்டாராம், பகவானே இவர் சொல்கிறார் நான் தான் பெரிய மரமாக இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்கேன், பழங்களை கொடுத்துட்டுருக்கேன், இளநி மரம் சொல்லித்தான் நான் வந்து இளநி தேங்காயாக கொடுத்துட்டுருக்கேன்னு சொல்லித்தான். கீரை சொல்லித்தான் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டுருக்கேன், யார் பெரிய ஆளுன்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லித்தான். அப்போது பகவான் சொன்னாராம், சரி ரெண்டு பேருக்கும் ஒரு 10 நாள் உங்களை வளர்க்கக்கூடிய தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேர் இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லித்தான். முதல் 3 நாள் ஆச்சாம், அடுத்த 4 நாள் ஆச்சாம், அடுத்த 5வது நாள் 6வது நாள் ரெண்டு பேரும் வாடி போய் ரெண்டு பேருக்கும் அந்த செளிமானம் இல்லாமல் இருந்துதான். என்றைக்கு நான் பெரியாள் நான் பெரியாள் நான் பெரியாளுங்கிற எண்ணம் வருதோ அன்னைக்கு நமக்கு உதவி செய்தவாள் நமக்கு மறந்துடும், நமக்கு கூடவே இருந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறவாள் நம்ம மறந்துடும். உதாரணத்துக்கு பாருங்களேன், அம்மா அப்பா தான் படிக்க வச்சுருப்பா, கொஞ்சம் வளர்த்துருப்பா, கொஞ்சம் டிகிரி படிச்சிருப்போம், படித்து நல்ல வேலையாக வந்திருப்போம், சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம், கொடுத்துருப்போம், நான் எவ்வளோ கொடுத்தேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க நம்ம வளர்த்ததும் அவங்க நம்ம பேக் சப்போர்ட்டாக இருந்தது நம்ம மறந்துடுவோம், ஆனால் சம்பாதிக்கிறது மட்டும் நான் கொடுத்தது மட்டும் ஞாபகம் வச்சுப்பா. இதெல்லாம் வேண்டாம், என்றைக்குமே நம்ம பின் சப்போர்ட்டாக இருக்கிறவா நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம சுவாசம் காற்று இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி என்றைக்குமே பின் சப்போர்ட்டாக இருந்தவா பெத்த அம்மா அப்பா, பின் சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர் இறைவன், இவளை மறக்காத, நம்ம தான் பெரிய விஷயங்கிறத விட்டுட்டோன்னா ஜெயித்துடுவோம் அப்படிங்கிறது அந்த பெரிய மரத்துக்கும் இந்த சின்ன செடிக்கும் தெரிய வந்து தான். ஆக நம்மளாக இந்த உலகத்தில் நீரின்றி நம்ம இருக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சுதான். இந்த மாதிரி நம்மளும் நமக்கு பின் சப்போர்ட்டாக இறைவன் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார், நம்ம அம்மா அப்பா இல்லைன்னா எதுவும் இல்லைங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா போதுமா, கர்வமே சுத்தமாக வராது, எல்லா காரியத்திலும் நம்ம செல்வ செழிப்போட இருந்துருப்போம், பல பேருக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்துடுவோம்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான சிந்தனையோட இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 4/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 21ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. இன்றைய திதி தசமி. மாலை 6:42 பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு தசமியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்துருக்கு, ரொம்ப அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள்லாம் நன்மை நடக்கும். மாலை 7 மணிக்கு மேலே சாயரக்ஷ பூஜை வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போய் வேண்டிட்டுலாம் போதும், ஏன்னா ஏகாதசி விருது ரோகிணி நட்சத்திரத்தும் கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரம். இல்லை வீட்டில் உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம் ராம ராம ஹரேங்கிற மந்திரத்தை எழுதுறது நாமத்தை சொல்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நினச்ச காரியங்கள் 10 பெருகக்கூடியதாக இருக்கும். எனக்கு வந்து பணம் வரணும் மனசில் ஆத்மார்த்தமாக நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக அந்த காரியம் நடந்துடும்.
பெரிய வீடு வாங்கணும், அந்த காரியத்தை மனசில் வேண்டிக்கோங்க, அப்படியே நடக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மனசில் தோணிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு பலிதமாகும். ஏன்னா இன்றைக்கி நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், திதியும் ரொம்ப விசேஷம், நாளும் முருகப்பெருமானுக்கு உண்டான அற்புதமான நாள். இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாளில் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் பல தினம் நல்லபடியாக நடக்கும். சென்ற இடமெல்லாம் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில நேரம் ஒராளே இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருப்பினும் அதை சுகமாக எடுத்து வேலை செய்வேன். யார்ட்டையா ஒரு பொருள் கொடுத்தா எங்கிட்ட கொடுக்கலன்னு சொல்லிடுவான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவாட்ட கொடுக்கறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் ஒவ்வொருத்தர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மனசில் நினச்சிட்டோம்னா முன்னேறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யார் பேசுனா பேசிட்டு போங்கங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுக்கணும். வியாபார அனுகூல்யம் உண்டு. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு இனிமே முடியாது நம்மளால் அப்படின்னு நினச்ச விஷயங்களுக்கு கூட சக்ஸஸ் ஆகிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நன்மையான நாள் என்ற தினம். நிறைய விஷயங்கள்லாம் நல்ல அமோகமான பலன்கள் கூட சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான. ரொம்ப உடம்பு முடியலன்னு நினச்சிட்டு இருக்க வழக்கு உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப வயசான வள கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை வேலை கிடச்சிடும். ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு புதுசாக வேறு ஏதாவது வேலை தேடுறேன், என் குடும்ப சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் நன்னாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்ச வாழ்க்கை படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றங்கள் வந்துடும். உடல் உபாதை இருந்தவாளுக்கு உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை. கண் சம்பந்தமான உபாதை இருந்தவா உடனே போய் மருத்துவத்தை பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்குது, பண வரவுகளை தேடி வரக்கூடியதாக இருக்குது. சிறு சிறு பிரயாணங்கள் சில அலைச்சல்களாக இருக்கும், ஆனால் பண வரவுகளும் தேடி வரும். புதிய வாகனம், துணி, இந்த போன்ற நல்ல விஷயங்கள்லாம் புதுசாக வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இந்த தினத்தில் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாலட்சுமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேர்களே, நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும், திருமண காரியங்கள் கைகூடும். சொந்த பந்தத்திலேயே சில விஷயங்கள்லாம் வச்சுருந்து நம்ம வெளியில் தேடிட்டுருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா, நமக்கு ஒரு வேலைக்கு ஆள் தேவைன்னா நம்ம சொந்தத்திலே இருப்பார். நம்ம யாரோ ஒரு மருத்துவரை போய் பார்த்துருமோ நம்ம சொந்தத்திலேயே மருத்துவர் இருப்பார். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வச்சுட்டு நம்ம வெளியில் தேடிட்டுருப்போம். இடம் பொருள் வீடு மனை வாகனத்துக்குண்டான யோகங்கள் இன்றைய தினம் நிறையா இருக்குது. இப்போ முந்தி இருந்த மாதிரி இல்லை, எனக்கு ஏதோ ஒரு மனக்கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கே சார் அப்படின்னு கவலைப்பட்ட வாழ்க்கை அந்த மனக்கஷ்டங்கள் போயிடும். நாலு பேர்த்த வச்சுட்டு 40 பேர்த்துக்குண்டான வேலைகளை வாட்ட வாங்கும். ஆனால் சாமர்த்தியமாக பெயர் புகழ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தினம் மிதுனராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்கள். கடகராசி நேர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். எல்லா காரியம் நடந்துருதுன்னு வைங்களே, அப்பா இறைவனுடைய அனுகிரகம், நினச்சா நடந்துருது. அந்த மாதிரி இன்றைக்கி நினச்ச காரியங்கள்லாம் சத்தியமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். பாஸ்போர்ட் சம்மந்தமாக, விசா சம்மந்தமாக, டாக்குமெண்ட் சம்மந்தமாக அந்த பிரச்சனைகள் தான் தீர்ந்து. தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுருந்தா, தொகுப்பாளராக இருந்துருக்குவா, மீம்ஸ் கிரியேட்டராக இருந்துருக்குவா, கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குவா, ஃபோட்டோகிராஃபி எடிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சினிமாவுக்கு எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு, கொரியோகிராஃபராக இருந்துருக்குவா, டான்சர்ஸ், சிங்கர்ஸ், ஃபைட் ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துருக்குறவங்களுக்குலாம் நிறைய அனுகூல்யம் புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி நேர்கள், உயர்ந்த சில விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு பண்ணுவேன், அதனால இதெல்லாம் ஜெயிக்க முடியுமா, அடுத்த நிலைக்கு போகணும்னே போயிடுது. வேலை வாய்ப்பில் சூப்பர்வைசிங்ல இருந்துருக்கோ மேனேஜிங் போர்ஷன் கிடைக்கும், மேனேஜர் இருக்கவா இன்னும் அடுத்த நிலைக்கு போயிடுது. கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக இருந்துருக்கிற ஒரு கம்பெனியில் பெரிய நிலையில் இருந்துருக்கிறவாளுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான. விடாமுயற்சியில் பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் இருக்கும். நிறைய சத்காரியங்கள்லாம் பண்ணுவேன், கோயில் காரியங்கள்லாம் பண்ணுவேன். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்கள், ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன். முந்தையெல்லாம் ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா ஒரு லாபத்தை எதிர்பார்ப்போம். இது பண்ணால் இது நமக்கு ப்ளஸ், இது பண்ணால் இது ப்ளஸ், இந்த மாதிரி ஒரு லாபத்தை எதிர்பார்ப்போம். இப்போவும் அந்த லாபத்தை விட அதிகமாக எதிர்பார்ப்போம். நான் ஃப்ரீயாக செஞ்சதெல்லாம் போதும்,
லாபத்துக்கு செஞ்சது கொஞ்சம் தான் வந்தது, இனிமேல் அப்படி கிடையாது, இதனால் எனக்கு பிரயோஜனமானமாக பணம் வந்தால் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல எடுத்து பண்ணுவீங்க. நிறையா நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் மகிழ்ச்சிகரமாக செய்வீர்கள். பணம் வரத்துக்கு உண்டான அற்புதமான சில காரியங்கள்லாம் உண்டு. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தெரியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்கு உண்டானது நவக்கிரக வழிபாடு. நினைத்த காரியத்தில் வெற்றியடையும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் சுவாதி விசா நட்சத்திரத்துக்காக சற்று கவனம் தேவை. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். யார்ட்டி யதார்த்தமாக பேச வேண்டாம். இல்லாத மனுஷால பற்றி பேச வேண்டாம். காசிப்ஸ் சொல்ல வேண்டாம். காசிப்ஸ் யாராவது பேசினா காதிலேயே கேட்காதீங்க. இன்றைக்கி பிரயாண விஷயங்கள்லாம் தள்ளி போட்டுருங்க. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்து வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதெல்லாம் வேண்டாம். ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன். சித்திரை நட்சத்திரத்திற்கு வரது நல்ல வெற்றி உண்டு. நினைச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். வேலை வாய்ப்புகள் கூடிவிடும். இன்றைய தினத்தில் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு துளாராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி நேரில் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, லாபம் உண்டு. சூழ்நிலைக்கு ஏற்ற பாறை ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. அதே மாதிரி யார்கிட்ட பேசி எப்படி காரியத்தை சாதிக்கணுங்கிற யதார்த்த விஷயங்கள் தெரியும். ஒரு காரியம் நடக்கிறது மாதிரி அதை அழகாக மாஸ்டர் பிளான் போட்டு அதை அழகாக சிந்தித்து செயல்படுவீர்கள். நம்ம முந்தி செய்த தப்பை இனிமேல் செய்யப்படாதுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் பேசி தீர்த்துவர். மாமியார் மருமகளுக்குள்ள இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். நிறையா சேர்த்து வைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோ, எக்ஸ்ட்ரா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசினர்கள் போட்டி போட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு எதிர்த்து போட்டி போட்டோம் உங்களை விட்டு விலகிடுவோம். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரியும். ஒரு கம்பெனியில் பெரிய பொறுப்புகளாக இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு மேலும் நல்ல நிலைக்கு வருவேன். சில நேரம் முதலாளியின் மூலமாக, கூட இருக்கிறவா மூலமாக, மேனேஜர் மூலமாக, சில கூட வேலை செய்கிறவ மூலம் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். தொலைக்காட்சியிலையும் அதே மாதிரி சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. தனுராசி என்பர்கள் முடியாத வேலையை எடுக்கவே மாட்டேன். முந்தி அப்படி இல்லை, எல்லா வேலையும் எடுத்து பண்ணுவேன். கடைசியில் நல்லதும் பண்ணி கெட்ட பெறுவாங்க. இல்லை, இப்போ அப்படி இல்லை, என்னால் இதான் முடியும் இதான் முடியாதுங்கிறது தெளிவாக இருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு தனுராசி என்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. மகரராசி என்பர்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நலனம். யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து பேசினாலும் உங்களை பாசிட்டிவாக பேசுவாங்க. சின்ன வயசில் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்துகிறா இப்போல்லாம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். பணம் வந்தபோதும் வராத போதும் பேர் கிடைக்கும் போதும் கிடைக்காத போதும் நிறைய வித்தியாசங்கள் நம்மளுக்குள்ளே தெரியும். இருந்துட்டு போது இதுதான் இந்த உலகங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிரு. யோகா சம்மந்தமாக, தியானம் சம்மந்தமாக நிறையா படிப்பேன். வெளியூர் பிரயாணங்கள் நிறையா பண்ணுவேன். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் நிறையா உண்டு. நிறையா பேருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பழியும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்குது. ஹோட்டல் சம்மந்தமாக, கேட்டரிங் சம்மந்தமான ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. எனக்கு மட்டும் இது கிடச்சா நான் இன்னும் நல்லா பண்ணுவேங்கிற ஒரு எண்ணங்கள் பல இடங்கள்லையும் பல மனுஷாலை பார்த்து சொல்லும். அதே மாதிரி நிறையா பேரை பார்த்து கோபம் யதார்த்தமாக வரும். ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, இன்னும் நாலேஜபிளாக இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள் தனம் தரும் கல்வி தரும்ங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் பொருளாதாரம் மேன்கும். பொருளாதாரம் நிறையா வரும். யதார்த்த விஷயங்கள் நீங்கள் சொன்ன காரியங்கள் நடத்துகிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ண காரியம் அவளுக்கு வெற்றி அடைஞ்சிடும். அதனால் உங்களுக்கு ஒரு ப்ரைஸாக நிறையா பண வரவுகள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல வர்றது இன்றைய தினம். கடன்கள் இருந்தால் அந்த கடன் சுமையை தீர்த்துருவேன். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யம் இருக்கும். டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, MBBS மேலே MD படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. நிறைய விஷயங்கள், நரம்பு சம்பந்தமான உபாதை, கை கால் வலி இருந்த உபாதைகள்லாம் போயிடும். அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அமோக பலன்கள் தரக்கூடிய விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே உற்சாகமான நாள். சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். கமிட்மெண்ட் பற்றி சில நேரம் சிந்திப்பை கொஞ்சம் தான் மாறி.
நிறையா விஷயங்களில் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமானது. விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இறைவனுடைய அனுகிரகம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பல ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் தெரியும். பல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரியும். ஆடிட்டிங் சம்மந்தமாக, பேங்கிங் சம்மந்தமான இருக்க விஷயங்கள்லாம் அணுகும். வேலை வேணும்னு நினச்சிட்டு சட்டுன்னு வேலை கிடச்சிடும். புதிய கான்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு சைன் ஆகும். பெரிய நபர்கள் உங்களை கூப்பிடக்கூடிய அற்புதமானது. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. இன்றைக்கி நிறையா காரியங்கள் ராசி நட்சத்திரம் அதுக்குண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஷ்சித்தம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீடுங்கிறது ஒரு பெரிய கோயில். வீட்டு வாசலில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இது வந்து டோர் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோர் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், வீட்டு வாசலில் மஞ்சள் துடைக்கிற வழக்கங்கள் இருக்கும். ரொம்ப நல்லது. மஞ்சளில் குங்குமத்தில் இடுறது, அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம். வீட்டு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த படிகார கல் கட்டுறது ரொம்ப பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க, குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார் வைக்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார், அதுவும் எருக்கம் பிள்ளையாரை வச்சா இன்னும் ரொம்ப அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அதுலேயே காப்பரில் போட்டுக்கிறதோ இல்லைன்னா கோல்டன் பேர்ட்ஸில் போட்டுக்கிறதோ ரொம்ப நல்லது. ஸ்வஸ்திக்கு வீட்டுக்கு முன்னாடி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. திரிசூலம் வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது வேல் வீட்டுக்கு மேலேயோ வைக்கிறது ரொம்ப விசேஷம். கதவுலேயோ இல்லை கதவுக்கு மேலேயோ வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். நம்ம வீட்டினுடைய இரண்டு பக்கம் மஞ்சள் மாலை போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா, ஒரு சின்ன துணியில் தேங்காயை வச்சு உள்ள காசு போட்டு வீட்டு முன்னாடி மாட்டுறது, இட் கிவ்ஸ் அ குட் சைன் சொல்லுவாங்க. வீட்டு வாசலில் ரெண்டு பக்கம் யானை வைக்கிறது, அது மண் யானையாக இருந்தாலும் சரி இல்லை யானை சில மாதிரி வாங்கி வச்சிருந்தாலும் சரி, யானை மாதிரி வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. வாசலுக்கு மேலே பார்த்துட்டோம்னா, குதிரை படம் அல்லது குதிரைகளுடைய நடந்த லாடம், நீங்கள் எங்கேயாவது குதிரை வச்சுட்டுருக்க வாட்ட போய் அது நடந்து வந்தால் அந்த மிச்சமான லாடம் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாடம் வச்சு அடிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவான். அல்லது குதிரையுடைய படம், அந்த குதிரை ஒத்த குதிரையாக இருக்கலாம் இல்லை ஏழு குதிரையாக இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மயில், மயிலுடைய படம் அல்லது வீட்டில் அந்த கதவுலேயே மயில் மாதிரி டிசைன் இருந்தாலும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவான். அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி உலகம் பூரா பிரபல்யமாயிருக்கு. நம்ம சொன்ன இந்த ஆன்மீக தகவல் புதியுகத்தில் சொன்னது யானைக்கண். யானைக்கண் வச்சுக்கிறது திருஷ்டியை போக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது யானைக்கண்ணை யானையுடைய கண்ணை வந்து ஒத்த கண்ணை வந்து அந்த நீங்கள் இன்டர்நெட்லேருந்து அதை கலர் ஜெராக்ஸ் எடுத்து வீட்டுக்கு முன்னாடி மாட்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். வீட்டுக்கு முன்னாடி ஜம்பீர பழம்னு சொல்லுவாள், அதாவது ராஜக்கண்ணின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் ஒவ்வொரு வியாழக்கிழமை கட்டுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். பைரவுக்கு உபயோகப்படுத்தின விபூதி, அந்த விபூதியை வீட்டினுடைய ரெண்டு வாசல் பக்கம் போடுறதும் இட் கிவ்ஸ் அ குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கறது. இதெல்லாம் வீட்டினுடைய பாசிட்டிவ் சிக்னேச்சருக்கும் குட் சைனுக்கும் இது ரொம்ப உரியதாக இருக்கும்னு சொல்லி, வீட்டு வாசப்படிக்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷ ஆச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஸ்வரி, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.